அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا واتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சாந்தியும் சமாதானமும் எம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும், நபி தோழியர்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபாவு தாபீன்கள் மீதும், இந்த உலகத்தில் இஸ்லாமிய அறிவை பரப்ப வந்த அறிஞர் பெருமக்கள், இமாம்கள் அனைவர் மீதும், இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய மார்க்க விளக்க வகுப்பின் தலைப்பாக ஹுஷு சலாத், தொழுகையிலே உள்ளச்சம், ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கின்றான். அந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஹதீஸுகளையும் நாம் படித்து வைத்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த நாம் தொழுகையிலே கடமையாக்கப்பட்ட வாஜிபான இன்னொரு செயலை நாம் மறந்து விடுகிறோம், இன்னொரு செயலை நாம் விட்டு விடுகிறோம். அது என்னவென்றால், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவது. தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவதும் நமக்கு ஒரு கடமை. இஸ்லாமிய அறிஞர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அறிஞர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அலைஹி அவர்கள், அதே போன்று இப்னு கையூம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லா, இந்த அறிஞர்கள் எல்லாம் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவது கட்டாயம், வாஜிப் என்று என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிஞர்கள் இந்த கருத்திற்கு காட்டக்கூடிய ஆதாரங்களையும் நம்ம குர்ஆன்ல நம்ம நினைச்சிரோம், பார்க்கிறோம். ஆதாரங்களையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கத அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அல்லதீனும் ஃபி ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்களே அந்த மூமின்கள் என்ன செய்து விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் தொழுகையாளிகள் மட்டும் சொல்லலை, தொழுகையாளிகளை குறிப்பிட்டு தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் என்ன செய்யறா, அந்த தொழுகையாளிகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிஃபாத்தையும் சிஃபத்தையும் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்கிறார். அது என்ன சிஃபத்து, ஹுஷூல் கல்பு, உள்ளச்சம். என்ன, அந்த உள்ளச்சத்தையும் சேர்த்து என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறார். ஹுஷு என்பது என்ன, உடலை வந்து உடலை பார்வையை சத்தத்தை என்ன தாழ்த்துவதற்கு என்ன ஹுஷு என்று செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ இது வந்து கட்டாய கடமை, உஜூபு என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. அது மாதிரி
குரானில் உள்ள இன்னொரு வசனத்தை நமக்கு என்ன செய்கிறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. நம்ம எல்லாரும் அன்றாடம் ஓதக்கூடிய அந்த சூரா தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகையாளிகளுக்கு கேடு நாசம் உண்டாகட்டும். எதற்கு அல்லாஹ் சொல்கிறான், ஏன் தொழுகையாளிகளை பார்த்து இந்த மாதிரி சாவப்படுறான் என்றால், அல்லதீனவும் அன் சலாத்தையும் சாகுவோன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே கவனமற்று இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்கிறான். இந்த வசனத்திற்கு அறிஞர்கள் ரெண்டு விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ஒன்று தொழுகை விட்டு கவனமற்று இருப்பது, தொழாமல் இருப்பது, நேரம் தாழ்த்தி தொழுவது, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிஞர்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி தொழுகையிலேயே இருந்து கொண்டு கவனமற்று தொழுவது, உடல் மட்டும்தான் தொழுகையில் இருக்கும், சிந்தனை அச்சம் இதெல்லாம் வேற எங்கேயோ என்ன செய்யும் இருக்கும், இவர்களையும் குறிக்கும் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அறிஞர்கள் அதனால சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த ரெண்டு விதமான விளக்கத்தையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இரண்டு விதமான விளக்கத்தையும் இந்த வசனம் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் என்று என்ன செய்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வசனங்களை மையமாக வைத்து தான் என்ன அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவது வாஞ்சிபின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது இன்னும் சில அறிஞர்கள் என்ன எந்த அளவுக்கு இதை வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, உள்ளச்சம் என்பது ஒரு ரூஹ், உயிர். ரூஹ்னா என்ன, உயிர். தொழுகை ஒரு உடல், தொழுகை என்பது ஒரு உடல். ஒரு உடலுக்கு என்ன அவசியம், உயிர் அவசியம். ஒரு உடலுக்கு என்ன அவசியம், உயிர் அவசியம். உயிர் இல்லாமல் ஒரு உடல் இருந்தால் அந்த உடலுக்கு என்ன இருக்காது, எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. செத்த மையத்துன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம், செத்து போனது உயிரற்றது என்று சொல்வோம். அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், அதை என்ன செஞ்சிருவோம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம். இது மாதிரி தொழுகையில் தொழுகை என்பது ஒரு உடல், அதற்கு என்ன வேணும், ரூஹ் என்னமோ குஷு வேணும். அந்த உள்ளச்சம் இல்லை என்றால் அந்த தொழுகைக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இது மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ஹதீஸுகள்லாம் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது தொழுகையாளிகள் கவனமற்று தொழுதாங்கன்னு சொன்னால் அவனுடைய தொழுகையை சுருட்டி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவனுடைய மூஞ்சில வீசிடுறான். அப்போ அல்லாஹ் எடுத்துக்கிடுறது இல்லை அந்த தொழுகையை, அல்லாஹ் வந்து கபூல் செய்வது கிடையாது, அதற்கு கூலி வழங்குவது கிடையாது. அப்போ அதனால தான் அறிஞர்கள் எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க, உள்ளச்சத்தோடு தொழுகிறத அது ஒரு உயிர், ஒரு உடலுக்கு எப்படி உயிர் அவசியமோ அது மாதிரி தொழுகைக்கு என்ன ஹுஷு உள்ளச்சம் அவசியம் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த தொழுகையை எப்படி உள்ளச்சத்தோடு நம்ம தொழுகிறது என்கிறதை தெரிஞ்சுக்கிடணும். தொழுகையை எப்படி உள்ளச்சத்தோடு தொழுகிறது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அந்த வழிமுறைகளை தெரிந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், உள்ளச்சத்தோடு தொழ முடியும். வழிமுறைகளை தெரியாமல் வெறும் எச்சரிக்கை மட்டும் ஆர்வம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொன்னால் அது அப்படியே தான் இருப்போம். முதல்ல எப்படி இருந்தோமோ அது மாதிரி தான் நம்ம இருப்போமே தவிர உள்ளச்சத்தோடு நம்ம இணைச்ச முடியாது, தொழ முடியாது. அப்போ அதுக்கான வழிமுறைகள், அந்த உள்ளச்சத்தை பெறுவதற்கான அந்த வழிமுறைகளையும் நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், உள்ளச்சத்தோடு தொழலாம். அறிஞர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் சில வழிமுறைகளை காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஷேகுல் இஸ்லா இப்னு தைமியா ரஹமஹுல்லா அலைஹி அவங்களுடைய மாணவர் இப்னு அல்-கய்யிம் ஜௌசி என்ன செஞ்சிருக்கிறாங்க, 33 குஷுவான் சபபன் லி குஷுஇன் ஃபி ஸலாத், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு 33 காரணங்கள் என்றே ஒரு புத்தகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தற்காலத்தில் வாழக்கூடிய ஷேக் சாலிஹல் முனஜத் ரஹமஹுல்லா அலைஹி அவர்களும் கூட ஹஃபிதஹுல்லா அவர்களும் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க, உள்ளச்சத்தோடு தொழுகிறது எப்படி என்று ஒரு புத்தகம் என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதற்கு அதில் சில வழிமுறைகளை நமக்கு என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க. அதில் சில முக்கியமான வழிமுறைகளை மட்டும் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இங்கே எடுத்து சொல்கிறோம். ஒன்று, இஸ்தேதாதுல் லி ஸலாத்தி, தொழுகைக்காக தயாராகுதல். தொழுகைக்காக தயாராகுதல், தொழுகைக்கு நம்ம என்ன செய்யணும், தயாராகணும். அது என்ன, தொழுகைக்கு தயாராகுதுன்னா என்ன, இதை விளங்குறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போகுது, வாலிபால் மேட்சையோ
அல்லது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சோ ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, வீரர்களை நேராக களத்தில் கொண்டு நிப்பாட்டி போட்டி ஆரம்பிக்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க, அவங்கள தயாராக்குறதுக்காக வேண்டி ஊக்கப்படுத்துவதற்காக நல்லா உற்சாகப்படுத்துவதற்காக கிரவுண்டில் ஓட விடுவாங்க, அல்லது பந்துகளை ஏற்றி ஏற்றி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, பந்துகளை தூக்கி போட்டு அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி வேலைகளையாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி செய்யும் பொழுது தான் அந்த விளையாட்டில் வந்து என்ன செய்யும், ஒரு கவனம் ஏற்படும், அந்த விளையாட்டில் ஒரு ஈடுபாடு என்ன செய்யும், ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் அங்கே வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் கிரவுண்டு வந்து நிற்பான். அப்போ அது மேட்சாக இருக்குமா, மேட்சாக இருக்காது. அப்போ இப்போ எப்படி விளையாட்டுக்காக நம்மை நாம் தயார்படுத்துகிறோமோ இது மாதிரி தொழுகைக்கும் தயார்படுத்தணும். தொழுகைக்கு எப்படி தயார்படுத்துறது, நம்ம பாங்கு சப்தம் கேட்ட உடனே பாங்குக்கு பதில் சொல்கிறது, பாங்குக்கு என்ன செய்யறது பதில் சொல்கிறது, மோதின் பாங்கு சொன்ன மாதிரியே நம்ம அதற்கான பதிலை நம்ம என்ன செய்யறது சொல்கிறது. அடுத்து என்ன செய்யறது, அது பாங்கு சத்தம் கேட்டுச்சா வீட்டுக்கு நம்ம பள்ளி வாசலுக்கு வரணும். பள்ளி வாசலுக்கு வந்து ஒழு செஞ்சுட்டு என்ன போட்டிக்கு தயாராகிறது மாதிரியே அது எப்படி நம்ம முன்னால் செய்கிறோமோ அது மாதிரியே என்ன செய்யணும், ஒரு ரெண்டு ரகாயத்து மூணு சுன்னத்து. இதெல்லாம் தொழுகைக்கு தயாராகுதெல்லாம் அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒரு முன் சுன்னத்து ஒரு ரெண்டு ரகாயத்து தொழுகிறது, அது மாதிரி குர்ஆனை ஓதுறது அல்லது திக்ர் செய்தல். முன் சுன்னத் தொழுதுட்டோம், நேரம் கிடக்குது என்றால் நம்ம என்ன செய்யலாம், திக்ருகள் செய்யலாம், குர்ஆன் வசனங்களை நம்ம என்ன செய்யலாம் எடுத்து படித்து அதை சிந்திக்கலாம். சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும், அந்த தொழுகையில் உள்ள அந்த ஈடுபாடுகள் கூடும், அந்த வெளி உள்ள சிந்தனைகள் குறைஞ்சிடும், வெளி உள்ள சிந்தனைகள் குறைஞ்சிடும். வெளி என்ன சிந்தனைகள் இருந்தோமோ அதே சிந்தனை நம்ம நேர தொழுகைக்கு வந்து இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த வெளி உள்ள சிந்தனைகள் தான் உள்ளே இருக்கும். வெளி உள்ள சிந்தனை குடும்ப பிரச்சனையை வெளியே பேசுகிறோம், பேசிட்டு அப்படியே தொழுகையில் வந்து நின்றோம்னு சொன்னால் என்ன எங்கே என்ன வரும், வீட்டில் உள்ள அந்த குடும்ப பிரச்சனையை பேசணுமே அந்த சிந்தனை தான் தொழுகைக்கு வரும். கடையில் இருந்த மாதிரி வியாபாரம் பார்த்தது மாதிரியே நேரம் தொழுகையில் வந்து நின்றோம்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த கடையில் உள்ள சிந்தனை தான் வரும், யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தோம், கூட்டி கொடுத்துட்டோமா குறைச்சி கொடுத்துட்டோமா, இந்த சிந்தனை தான் என்ன செய்யும் வறுமையை தவிர வேறு சிந்தனைகள் வராது. ஒரு ஆளில் சண்டை விட்டோம் அல்லது வேறு விஷயங்களை பேசிட்டோம், இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பேசிட்டு தொழுகையில் வந்து நின்றோம்னு சொன்னால் அந்த சிந்தனைகள் தான் வரும். அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அதை குறைக்கணும்னு சொன்னால் வந்து நம்ம என்ன செய்யணும், முன்னாலேயே பள்ளியாசலுக்கு வந்து சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு திக்ரு குர்ஆன் போன்ற இதில் நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னால் அந்த வெளி உள்ள சிந்தனைகளை என்ன செஞ்சிடும், கட்டாயிரும். அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு முன்னால் தொழப்படக்கூடிய அந்த தொழுகைகளை நமக்கு என்ன செய்கிறாங்க, ஆர்வப்படுத்துகிறாங்க. இதை நம்ம முதல் வழிமுறையாக நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும். அடுத்து நம்ம தொழ ஆரம்பிக்கிறோம். தொழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த சைத்தான் தான் நமக்கு என்ன செய்யறான், இந்த நம்முடைய சிந்தனைகளையே மாத்திரம், சிந்தனைகளை என்ன செய்யறான் மாத்திரம். சிந்தனை நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வது வரை நமக்கு ரூஹ் இருக்கும், உயிர் இருக்கும். என்ன உயிர், உள்ளச்சம் என்ற உயிர் இருக்கும். அர் ரஹ்மான் ரஹீம் சொல்வது வரை இருக்கும். மாணிக்கம் தினியாக நம்ம அப்படியே ஆரம்பிச்சிட்டாருங்களே அப்படியே சிந்தனை செஞ்சிடும், மாறி போயிடும், அந்த ரூஹு நம்மளை விட்டு போயிருது. அப்போ என்ன செய்யணும், சைத்தாண்ட இருந்து பாதுகாப்பு தேடணும். என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். பாதுகாப்பு தேடுறது ஏன் சொன்னால் குரானை ஓதும் போதே பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க குரான்லேயும் அது வலியுறுத்தப்பட்டிருக்குது. அப்போ அது குறிப்பாக தொழுகையில் சைத்தானுடைய தீண்டுதல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தொழுகையிலையும் நம்ம குரான் ஓதுறதுனால சைத்தாண்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று என்ன செய்யணும், சைத்தாண்ட இருந்து பாதுகாப்பு தேடணும். இதெல்லாம் அந்த தொழுகையில் நம்ம வந்து தொழுகைக்கு அந்த முன்ன அந்த ஹுசுவை ஏற்படுத்தக்கூடிய அந்த உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை ஒரு காரியமாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அறிஞர்கள், தொழுகிறோம் ஒரு தும்மாக நியத்து இருக்கணும், ஒரு நிதானம் இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும். தொழுகையில் வேக வேகமாக தொழுதோம்னு எங்களே அப்போ சிந்தனைகள் மாறத்தான் செய்யும். எத்தனை ரகாயத்து தொழுதோம்னு நமக்கே தெரியாது, எத்தனை ரகாயத்து தொழுதோம்னு நமக்கே என்ன செய்யாது தெரியாது. அப்போ என்ன செய்யணும், நிதானமாக நம்ம என்ன செய்யணும், தொழணும். தொழுகையில் நிதானத்தோடு தொழுகிறது வந்து அதுவும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகையில் வந்து துமானியத்தை இருக்கணும். அவருடைய தொழுகையை துமானியத்தை இல்லாமல் தொழுத தொழுகையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைஞ்சிருக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கிறாங்க, இல்லை அது தொழலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அதனால் ஒரு நிதானத்தை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அடுத்து என்ன செய்யணும், தொழுகையில் நாம் குர்ஆன் ஓதுவோம் அல்லது இமாம் குர்ஆன் ஓதுவார். அப்போ இமாம் குர்ஆன் ஓதும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இமாம் என்ன ஓதுறாரு என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இன்றைக்கி பெரும்பான்மை ஒரு சுபு தொழுகையை நம்ம தொழுதுருப்போம்,
என்ன இன்னைக்கு சுபு துளையில் என்ன குரான் ஓதினாரு என்று கேட்டா நமக்கு தெரியாது. ஆ அப்படின்னு சொல்லி நினைச்சுவோம், அப்படியே இழுப்போம். மாரிப் துளையை தொழுதுருப்போம், என்ன சூறாங்க மாரிப்பில் ஓதினாரு, இஷாவில் என்னங்க சூறா ஓதினாருன்னா தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், தொழுகையில கவனத்தோட இருந்திருக்கிறோம். அப்ப வந்து என்ன சூறாக்கள் ஓதினார்னு கூட தெரியலன்னு சொன்னா எப்படி நம்ம அந்த வசனங்களை சிந்திச்சிருப்போம், வசனங்களை சிந்திச்சா தானே நமக்கு அந்த உள்ளட்சம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் அந்த இமாம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். சிந்திக்க சிலருக்கு அரபி தெரிஞ்சிருந்தா அது பிரச்சனை இல்லை, அரபி தெரியலன்னா என்ன செய்யணும், இமாம்கிட்ட என்ன சூரா ஓதனார்னு சொல்லி கேட்டு அந்த சூராவுடைய வசனங்களை அதனுடைய விளக்கங்களை நம்ம தெரிவதற்கு முற்படும். அதே சூறாவை அவர் திரும்ப ஓதும் பொழுது, ஓ இமாம் இந்த விளக்கத்தை தானே அந்த சூறால ஓதுறாரு, இந்த அர்த்தத்தை தானே அந்த சூறால ஓதுறாரு அப்படிங்கும் போது நமக்கு அந்த சிந்தனைகள் தொழுகையில என்ன செய்யும், ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால தான் அந்த தொழுகையில இமாம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை நம்ம சிந்திக்கணும்னு நினைச்சாங்க, ததப்புருல் குர்ஆன் சொல்றாங்க. அடுத்து என்ன, நாம ஓதுறனாலும் நம்ம என்ன செய்யணும், நிறுத்தி நிறுத்தி அமைதியாக நம்ம என்ன செய்யணும், ஓதணும். நம்ம என்ன சூறாவை நம்ம தொழுகையில அடிக்கடி ஓதுறோமோ அந்த சூறாக்களோட அர்த்தங்களையும் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம அந்த சூறாவை அந்த ஆயத்துக்களை ஓத ஓத நமக்கு அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் தெரிய தெரிய உள்ளட்சம் என்ன செய்யும், ஏற்படும். எப்போ வந்து இமாம் ஓதுறதும் நாம ஓதுறதும் நமக்கு தெரியலையோ அப்ப என்ன செய்யாது, உள்ளச்சம் ஏற்படாதுங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். அடுத்து வந்து என்னன்னா, நம்ம தொழுகிறோம்னா இந்த தொழுகை தான் இறுதி தொழுகை, இந்த தொழுகை தான் நமக்கு இறுதி தொழுகை என்று நினைச்சா மனிதனுக்கு வந்து கேரண்டி கிடையாது. எப்போ மனிதனுக்கு எப்போ அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் கூட என்ன செஞ்சிடலாம், வந்து போயிடலாம். அடுத்த நிமிஷம் கூட நம்ம இந்த உலகத்துல இருப்போமா என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தொழுது கெடுக்கும் போதே எத்தனை பேர் என்ன செஞ்சிடறாங்க, இறந்து போயிடுறாங்க. தொழுது கெடுக்கும் சஜிதாவில் இருக்கும் பொழுதே நிறைய பேர் இறந்து போன காட்சிகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், வீடியோக்கள்ல பாக்குறோம். அதே மாதிரி இந்த ரம்லான்ல கூட ஒரு அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி நின்ற மாதிரியே கல்ல சாஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்குலாம் இது கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். என்ன அது உறுதியா சொல்ல முடியாட்டாலும் அவங்க அல்லாஹ் அவங்களுடைய நீயத்துக்கு தகுந்தபடி அல்லாஹ் அவங்களுக்கு கூலி வழங்கணும். அப்ப இந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இது தொழுகை கடைசி தொழுகையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு எப்படி ஒரு சிறை கைதி தூக்கு தண்டனை கைதி ஒரு 6:30 தூக்கப்பட போறாங்க, அவனை எழுப்பி விடுறாங்க காலையில, எப்ப நீ எதுவும் தியானம் பண்ணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி விடுறாங்கன்னா, நம்ம அவன் வந்து ஒரு 2 ரக்கா இது தொழுகிறான், தூக்கு தண்டனை கைதி தொழுகிறான்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு தொழுவான், எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு தொழுவான், கடைசி தொழுகை ஏன்னா நமக்கு மறுமைக்கு போக போறோம், நமக்கு மரணம் வரப்போகுது என்று தெரிஞ்சு அவனுடைய தொழுகை ரொம்ப அவ்வளோ பயபக்தியாக இருக்கும், ரொம்ப ஈடுபாடோடு என்ன செய்யும் இருக்கும். இது மாதிரி தொழணும், இதுதான் கடைசி தொழுகை என்ற சிந்தனையில் நம்ம என்ன செய்யணும், தொழணும். இதையெல்லாம் அறிஞர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, வந்து சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையில் அதை அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் வசனங்களை ஓதுவாங்க, சொர்க்கத்தை பற்றி குர்ஆன் வசனங்களை ஓதும் பொழுது அதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அதில் ஈடுபாடு காட்டுவாங்க. சில நேரங்களில் குதுஃபுகா தானியா அதனுள்ள கனி வர்க்கங்கள் எல்லாம் ரொம்ப தாழ்ந்து இருக்கும் என்று சொல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை கையை முன்னால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நீட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தொழுகையில் அவங்களுக்கு நேரடியாக எடுத்து காட்டப்படுற மாதிரியே அந்த வசனங்களை அவங்க என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க. அந்த வசனங்களை என்ன செய்யறாங்க, அவங்க ஓதுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டியிருக்கிறாங்க. நரகத்தில் நரகத்தினுடைய வசனங்களை ஓதும் பொழுது அதிலிருந்து பாதுகாப்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருக்கிறாங்க. அப்போ வந்து சொர்க்கத்தினுடைய வசனங்களை ஓதும் பொழுது அதற்கான அந்த நமக்கு அந்த அது அந்த சிந்தனை உருவாகணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யலாம், குர்ஆன் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் எத்தனை இடத்துல அல்லாஹ் என்ற வார்த்தை வருது, ஆனாலும் நம்ம என்ன அதை கேட்டும் கேட்காம மாதிரி நிற்கிறோம், விளங்கியும் விளங்காத மாதிரி நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம். அப்போ வந்து இதையெல்லாம் நம்ம பாரு, எத்தனையோ சிறந்த அறிஞர்கள் எல்லாம் அவங்க வந்து இந்த வசனங்களை திரும்ப திரும்ப ஓதி அழுதுருக்கிறாங்களே, நமக்கு அழுகு கூட கொஞ்சம் குறைஞ்சபட்சம் கவலையாவது நம்ம என்ன செய்யணும் பாடணும். அழுக வராட்டா கூட நமக்கு என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் கவலையாவது ஏற்படணும். நம்முடைய உள்ளம் பயப்பட மாட்டேங்குத, உள்ள வந்து பயப்பட மாட்டுக்குத என்று நம்ம என்ன செய்யணும், கவலையாவது படணும். கவலைப்படும் பொழுதுதான் தொழுகையில் நமக்கு என்ன செய்யும், உள்ளச்சம் ஏற்படும். அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தொழுகையில மேல் நோக்கி நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்பொழுது என்ன, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பார்வைகள் பறிக்கப்பட்டு விடும் நினைச்சாங்க சொல்றாங்க. தொழுகையில எப்போ மேல் நோக்கி நம்ம பார்வையை செலுத்துறோமோ அப்போ நம்முடைய பார்வைகள் என்ன செஞ்சிடும்,
பறிக்கப்பட்டுவிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறான். அமீர் தொழுகையில திரும்பி பார்க்கறது விட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்கிறான். என்ன செய்யக்கூடாது, இங்கே இங்கேயுமா என்ன செய்யக்கூடாது, திரும்பக்கூடாது, தொழுகையில திரும்பக்கூடாது. அது நமக்கு என்ன செய்யறது, தடை இருக்குது. அப்போ அதனால தான் அறிஞர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பார்வை வந்து சஜிதா நோக்கி, சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி பார்க்கணும். இப்படி இதற்கு சில பல வழிகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் கூட ஆதாரமாக இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பலவீனங்கள் இருந்தாலும் அதற்கு பல வழிகளை என்ன செய்து இருக்கு. அதனால தான் அந்த ஹதீஸ்களெல்லாம் வச்சு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி பார்வையை திருப்பணும் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வயிறு பசிக்குது, என்ன செய்யுது, வயிறு பசிக்குது, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. சலதாரிசில் அவங்க தடுத்துருக்கிறாங்க. ஏன், சிந்தனைப்பில் எங்கே இருக்கும், சாப்பாட்டில் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்முடைய அந்த உள்ளச்சத்தை கெடுக்கக்கூடிய, உள்ளச்சத்துக்கு எதிரான இதாக என்ன செஞ்சிடும், அமைஞ்சிடும். அதனால் வயிறு பசிச்சுன்னு சொன்னால், சாப்பாடு ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டே என்ன செஞ்சிடணும், தொழுகைக்கு வந்துடணும். அதேமாதிரி சிறுநீர் இதாக இருக்குதா, சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா, மலஞ்சலம் கழிக்க வேண்டிய நிலை இருக்குதா, சூழ்நிலை இருக்குதா, அதை என்ன செய்யணும், கழிச்சுட்டு தான் என்ன செய்யணும், தொழுகில் வந்து நிற்கணும் என்று சலகாசி அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் அந்த உள்ளச்சம் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். உள்ளச்சம் என்ன செய்யும், ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதிகமாக தொழுகையில் எந்தெந்த இடங்களில் துவா செய்யணும்னு சொல்லி சலல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அந்த இடங்களெல்லாம் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், துவாக்களில் ஈடுபடணும். அந்தந்த இடங்களெல்லாம் என்ன செய்யணும், துவாக்களில் என்ன செய்யணும், ஈடுபடணும். அப்படி துவாக்களில் ஈடுபடும் பொழுது மேலும் என்ன செய்யும், உள்ளச்சங்கள் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். இந்த உள்ளச்சம் இல்லாமல் நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னால் நம்முடைய நன்மைகள்லாம் பறிக்கப்படும். நம்முடைய நன்மைகள்லாம் என்ன செய்யப்படுது, பறிக்கப்படும். சலல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ எந்த அளவுக்கு விளங்கி தொழுவுறியோ, எந்த அளவுக்கு விளங்கி தொழுகிறையோ அந்த அளவுக்கு தான் உனக்கு நன்மை இருக்கு என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நன்மைகள் நமக்கு வந்து என்ன செய்யப்படுது, குறைக்கப்படுது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். நம்ம உள்ளச்சம் இல்லாம தொழுதோம்னு சொன்னா நம்முடைய நன்மைகள் பறிக்கப்படுது என்ற சிந்தனையோடு நம்ம என்ன செய்யணும், தொழணும். அப்ப இந்த மாதிரி சிந்தனைகளை எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும், தொழுகையில உள்ளச்சம் ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் அந்த உள்ளச்சம் நமக்கு என்ன செய்ய ஏற்படாது. உள்ளச்சம் இல்லாமல் தொழுதோம்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, இதுக்காக நம்ம என்ன அது சிரமம் எடுத்தோமோ அந்த சிரமம்லாம் என்ன செஞ்சிடும், வீணாக போயிடும். அந்த சிரமங்கள் வீணாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மறுமையில் பெரிய நஷ்டவாளியாக நம்ம என்ன செஞ்சிடும், ஆளாயிரும். தொழாதவர்கள் எப்படி நஷ்டத்தை சந்திப்பாங்களோ அது மாதிரி நம்ம தொழுது பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு என்ன செஞ்சிடும், ஏற்ப விட்டுவிடும். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் இந்த மாதிரி ஒரு நிலையை விட்டும் பாதுகாப்பானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.